நண்பர்களே, நான் உங்கள் விஷ்ணுப்பிரியன். இன்று நான் உங்களிடம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இந்திய வீரர்கள் கொல்லப்படுகிற சம்பவமாகட்டும், இலங்கை கடல் எல்லை கடந்ததாக தமிழக மீனவர்கள் கொல்லப்படுகிற சம்பவமாகட்டும், அந்த சம்பவங்களையெல்லாம் நாம் மிகுந்த வேதனையோடு தான் கடந்து வந்திருக்கிறோம். கொரோனா தொற்றால் மக்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழும் இந்த கடினமான ஒரு சூழலில் இந்திய சீன எல்லையில் 20 இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பது மேலும் வலியை தருவதாக இருக்கிறது. அவர்கள் பக்கமும் இழப்பு இருக்கக்கூடும். பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு சுமூக தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த தருணத்தில் 50க்கும் மேற்பட்ட சீன செயலிகளை இந்தியா முடக்கியிருக்கிறது. போட்டி போட்டுக்கொண்டு இரு நாடுகளும் எல்லையில் ராணுவத்தை குவித்து வருவது எங்கே போர் துவங்கிவிடுமோ என்ற அச்சத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. தம்பே, மக்கள் எல்லாம் வேலை வெட்டிக்கு போய் பல காலம் ஆச்சு. பல பேருக்கு வேலையே போச்சு. வெட்டியா இருந்தவன் வேலையா பார்த்துக்கிட்ட டிக்டாக் கூட முடங்கி போச்சு. இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த சூழல்ல பலாயிரம் கோடி செலவு செஞ்சு ஒரு போர் அவசியமா? போர் என்பதே தேவையற்ற ஒன்றுதான் என்று உலகத்தின் பல நல்ல தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் போரால் ஏற்படுகிற அழிவை எந்த நாட்டு மக்களுமே விரும்புவதில்லை. அப்புறம் ஏன் எல்லா நாடுகளும் ராணுவத்துக்கு மட்டும் தன்னோட பட்ஜெட்ல அதிகமா பணம் ஒதுக்குது? அது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்குமான பாதுகாப்பை சார்ந்த விஷயம். எந்த நாடும் தன்னுடைய பொருளாதார பலத்திற்கு தக்கபடி ராணுவத்திற்கு செலவு செய்துதான் ஆக வேண்டும். ஓஹோ, ராணுவம் மக்களோட பாதுகாப்புக்கானது. அப்ப போர் போர் யாருக்கானதுன்னு கேட்டேன். நான் பாதுகாப்புன்னு சொன்னது தற்காப்ப. நாம யாரோடையும் சண்டை போட வேண்டாம். ஆனா நம்மளை பாதுகாத்துக்க ஒரு அரண் வேணும் இல்ல? நீ என்ன நாலு சுவர் இல்லாத கதவு இல்லாத வீட்டுக்குள்ளேயே குடியிருக்க? எனக்கு புரியுற மாதிரி நல்லாவே சொன்ன. ஆனா எனக்கு ஒரு டவுட், இப்ப போர் நடந்தா அது சீன மக்களுக்கான தற்காப்புக்காக இருக்குமா இல்ல இந்திய மக்களுக்கான தற்காப்புக்காக இருக்குமா? ராணுவம் என்பது பாதுகாப்பிற்கானது. ஆனால் அந்த பாதுகாப்பிற்கு ஒரு பங்கம் என்று வரும்போது அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகத்தான வேண்டும். அப்படி என்ன பங்கம் வந்துருச்சுன்னு கேட்கிறேன். இரண்டு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பாதுகாப்பிற்கான பங்கம். அதாவது இதுதான் எல்லைக்கோடு என்று அறுதியிட்டு இன்று வரை முடிவு செய்து கொள்ளப்படாததாக சொல்லப்படுகிற அந்த எல்லைக்கோட்டு பாதுகாப்பிற்கான பங்கம். சுதந்திரம் கிடைச்சப்போ ஒரு தடவை பேசியிருப்பீங்க, அதுக்கப்புறம் 1962 போர் நடத்தி அதை இன்னுமே டீட்டெயிலா பேசியிருப்பீங்க. இப்ப 2020 73 வருஷமா பேசி பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைய இனி இன்னொருத்தன் வந்து தீர்க்க போறான். ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை பேசித்தான் ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. அந்த தீர்வும் கூட அந்த காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை பொறுத்தும், பிரதிநிதிகளின் மனோநிலையை பொறுத்தும், அவர்களின் கொள்கையை பொறுத்தும், நட்பு நாடுகளின் சூழலை பொறுத்தும் தான் அமையும். நட்பு நாடுகளா? நீ உன்னோட இடம்னு உன்னோட உரிமையை கேட்கறதுக்காக நீ வர்ற, அவ அவனோட இடம்னு அவனோட உரிமையை கேட்கறதுக்காக வர்றான். இதுல மூணாவதா உள்ள வர்ற ஒருத்தன் அவனுக்கு ஏதாவது லாபம் இல்லாமையா உள்ள வருவான்? உனக்கு நாலு நட்பு நாடுகள் இருக்கும்போது அவனுக்கு நாலு நட்பு நாடுகள் இருக்கும் இல்ல? அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கும் இல்ல? உங்க பிரச்சனையை நீங்க பேசி தீர்த்துக்காம ஊரு பிரச்சனையை உலக பிரச்சனையாக போறீங்க. நீ பெருசா நான் பெருசாங்கிற எவனோ ஒருத்தனோட ஈகோக்குள்ள மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிய போறது யாரு? மக்கள் தானே. நீ சொல்ற அதே மக்கள்ல ஒரு சாரர் வேற மாதிரியும் சொல்றாங்களே. எல்லை பிரச்சனையை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு போர் வேணும், எங்ககிட்ட தான் ராணுவம் பெருசா இருக்கு, விட்டு கொடுக்க மாட்டோம், இறங்கி அடிக்கணும்னு உணர்ச்சி பேசுறாங்கல்ல. இப்படி ஆவேசமா பேசுற இந்திய மக்களும் சரி சீன மக்களும் சரி, அவங்களுக்கு இடையில மூணாவதா உள்ள வர்ற நாடுகளினுடைய அரசியல் சூழ்ச்சி தெரியாம பேசுறாங்க. அதுக்காக அவங்களுடைய அறியாமைய நாட்டுப்பற்றுங்கிற அந்த புனிதமான உணர்வை அழிவுக்கு பயன்படுத்தாதீங்க, ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துங்க. ஏன்பா, நீதான் 73 வருஷமா பேசி பேசி தீர்க்க முடியலன்னு சொல்லி கிண்டல் பண்ண, பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே வேற எப்படி தீர்க்கிறது? அப்போ போர் தான் தீர்வா? போர் நடத்தி மக்களை எல்லாம் தீர்க்கிறதான் தீர்வா? தீர்வில்லதான். இன்னைக்கு போர்ன உடனே
நாடும் வீடும் உயிரும் உடமையும் எங்க போயிடுமோங்கிற பயத்தை இப்ப பொங்கறையே ஒரு பொங்கல். அந்த உணர்வு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இந்தியனிடமும் உண்மையிலேயே இருந்திருந்தா இன்னைக்கு எவனோ ஒரு ஏகாதிபத்திய நாட்டுக்கிட்ட கையேந்தி நிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்க. நாங்க என்ன உணர்வு கெட்டு போயிட்டோம்? இந்தியா கையேந்தி நிக்கிற அளவுக்கு எங்க நாட்டுக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணிட்டோம்? இந்தியன் இந்தியன் சும்மா வாயை மட்டும் சொல்லிட்டு இருந்தா போதாது. இந்தியன்கிற அடையாளம் உங்ககிட்ட இல்ல. பல்லு விளக்குற பேஸ்ட்ல இருந்து பாதத்துக்கு போடுற செருப்பு வரைக்கும் ஃபாரின் பிராண்ட் தான் ஃபேஷன். பேருக்கு தான் விவசாய நாடு, இங்க பாதி பேருக்கு பீட்சா தான் சோறு. கருவோடு உருவானதுல இருந்து சுடுகாடு போற வரைக்கும் ஃபாரின் பிராண்ட் தான் எனக்கு வேணும். ஆனா பேர் மட்டும் இந்தியன். சரிதான், நாம யூஸ் பண்ற பொருள் எல்லாமே ஃபாரின் பிராண்ட் தான். சரிதான், அதான் நீ சொன்ன அந்த பேஸ்ட் அதை நாங்க டெய்லி போய் சீனாவில வாங்கிட்டு வரோம். அப்புறம் இன்னொன்னு பீட்சா, அதை நாங்க டெய்லி அமெரிக்காவில போய் வாங்கிட்டு வரோம். போப்பா, இதையெல்லாம் என் தெரு பெட்டிக்கடை வரைக்கும் கொண்டு வந்து வித்ததியா? எனக்கு பிடிச்ச ஸ்டாரை வச்சு என் வீட்டு டிவி பெட்டிக்குள்ள வந்து வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு கத்துனதியா? எதை வேணாலும் வித்துக்கோன்னு சொல்லி அனுமதி கொடுத்ததியா? இப்ப கூட இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? சீன பொருட்களை வாங்காதன்னு சொல்லுது. சரி, அப்ப வேற வெளிநாட்டு பொருளை வாங்க, அப்புறம் நாளைக்கு அவங்க கூட ஏதாவது பிரச்சனை வரும், அப்ப அதை வாங்க வேண்டாம்னு சொல்லுவீங்க. எதுக்கு அந்த பிரச்சனை? நான் இப்பவே வாங்கலப்பா, நான் இந்தியன் அதான் இருக்க ஆசைப்படுறேன்ப்பா. ஆனா நான் பயன்படுத்தின, நான் பயன்படுத்த நீங்கள் என்னை பழக்கப்படுத்தின பொருட்கள் எல்லாம் இந்திய தயாரிப்பிலேயே கிடைக்கிறதா சொல்லுங்க. எல்லா பொருளும் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது, ஆனால் கிடைக்கும் இந்திய பொருளை வாங்கி உபயோகப்படுத்த ஆரம்பியுங்கள். இது நமக்கு ஒரு நல்ல துவக்கமாக இருக்கட்டும். இங்கே கிடைக்காத பொருட்கள் நம்மால் உருவாக்க முடியாத பொருட்கள் ஒன்றும் அல்ல. பிரச்சனை அடிப்படை கல்வி முறையிலிருந்து துவங்குகிறது. பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளை சம்பாதிக்கும் ஒரு இயந்திரமாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். இந்திய கல்வி முறையும் ஒரு இயந்திரத்தை உருவாக்குவது போல ஒரு வேலைக்காரனை தான் உருவாக்க நினைக்கிறது. அப்படி உருவாகும் ஒரு மனிதன் ஒரு புதிய இயந்திரத்தை உருவாக்கும் நுட்பத்தை அறியாமல் வெறுமனே ஒரு சம்பாதிக்கும் இயந்திரமாக உருவாகி நிற்கிறார். தப்பி பிழைக்கும் ஒன்றிரண்டு படைப்பாளிகளை கூட பெற்றோர்களும் மதிப்பதில்லை, சமூகமும் மதிப்பதில்லை, இந்த அரசாங்கமும் அங்கீகரிப்பதில்லை. மாணவர்களது புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். அவர்கள்தான் நாளைய தற்சார்பு இந்தியாவின் படைப்பாளிகள். தற்சார்பின் மூலமாகத்தான் ஒரு நாடு மற்ற நாடுகளை சார்ந்திராமல் ஒரு முழுமையான தன்னிறைவை அடைய முடியும். அப்போ நம்ம வேற எந்த நாட்டோடையும் உறவே வச்சுக்க வேணாங்க இல்லையா? இந்த இறக்குமதிங்கிற ஒண்ணு செய்யவே வேணாங்க இல்லையா? அப்புறம் இந்த பெட்ரோலுக்கெல்லாம் என்ன பண்றது? அப்படி அல்ல, நம் நாட்டில் கிடைக்காத உருவாக்க முடியாத ஒரு பொருளை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வது தவறாகாது. கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு என்று காந்தி சொன்னார். கிராமங்களின் முதுகெலும்பு விவசாயம். கிராமங்களின் முதுகெலும்பை முறித்துவிட்டு நம்மால் நிமிர்ந்து நிற்க முடியும் என்று நினைப்பது மிக முட்டாள்தனம். மண் வளத்தை காத்து விவசாயத்தை வளர்க்க வேண்டும். அதுதான் நமது அடையாளமாக உலக அரங்கில் போற்றப்படும். சரியா சொன்ன. என்ன, சீனாவோட மக்கள் தொகைக்கு நிகராக போட்டி போட்ட நம்ம மக்கள் அவங்களுடைய கண்டுபிடிப்புக்கு நிகராக போட்டி போடல? ஒருவேளை ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம மக்கள் தப்பா புரிஞ்சுட்டாங்களே என்னவோ. சரி, போருங்கிற அக்கப்போருக்கு என்னதான் தீர்வு? உயிரை விட உன்னதமானது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இதை மனதில் வைத்துக் கொண்டு நம் நாட்டு தலைவர்களும் நட்பு நாட்டு தலைவர்களும் தங்களது பலம், கர்வம், கௌரவம், புத்திசாலித்தனம், திறமை இவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மனதில் மனிதத்தன்மையை ஏற்றிக்கொண்டு இந்த போரை புறக்கணிக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். தர்மம் அழிஞ்சு அதர்மம் தலைதூக்குனா போர் செய்யலாமோ? 1945 ஹிரோஷிமா நாகசாகி மீது வீசப்பட்ட இரண்டு நீர்குளியர் குண்டுகளின் பாதிப்பிலிருந்து இன்னுமே அந்த மக்களால் மீள முடியவில்லை. அப்படி என்றால் அதைவிட கொடிய பயோவார் சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தோடு பழைய போர் தர்மங்களை கொண்டு வந்து சேர்த்து பார்ப்பது முறையாகாது. அதே மகாபாரதத்தில் தான் கண்ணன் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார். தர்மமே ஆனாலும்
அது பழைய கோட்பாடு கொள்கைகளை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தால் அது அதர்மத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது பொருந்தாதவைகளை தூக்கி எறியலாம் தப்பில்லை என்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறார். அரசாங்கம், சட்டம், மதம், கலை என்று உருவாக்கப்பட்ட, அமைக்கப்பட்ட, ஏற்படுத்தப்பட்ட எதுவுமே மக்களின் நலனுக்கானதுதான், மக்களின் நல்வாழ்வுக்கானதுதான். மக்களின் நலனுக்கு எதிரான போர் உள்பட எதுவுமே இங்கு அவசியமற்ற. இது தம்பியோட கருத்து. உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஆக்கப்பூர்வமா தெரிஞ்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நல்ல மறுபடியும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம், நன்றி.